நாகை அருகே மீன் பிடிக்க சென்றவர் கடலில் தவறி விழுந்து மாயமானார் இரண்டு நாட்களாக தேடியும் மீனவர் கிடைக்காததால் உறவினர்கள் வேதனை அடைந்துள்ளனர் கடந்த இருபதாம் தேதி நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து ரகு உள்ளிட்ட பனிரெண்டு பேர் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை மூன்று மணியளவில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது கடலின் சீற்றம் காரணமாக ரகு கடலில் தவறி விழுந்தார் ரகுவை காணாத சக மீனவர்கள் இந்திய கடற்படையினருக்கு சாட்டலைட் போன் மூலம் தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து இந்திய கடற்படை மற்றும் சக மீனவர்களின் விசைப்படகுகள் மூலம் இரண்டு நாட்களாக மாயமான மீனவரை தேடும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டிருந்தனர் அவரை கண்டுபிடிக்க முடியாததால் இன்று காலை நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு மீனவர்கள் திரும்பினர் மாயமான மீனவரை தேடும் பணியில் இந்திய கடற்படை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது மீனவரை கண்டுபிடிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சக மீனவர்களும் உறவினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வலை பற்றிட்டு க கடல் சீற்றத்தினால தவறி தண்ணியில் விழுந்துட்டாப்புல அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷத்தில் பக்கம் பக்கத்தில் உள்ள போட்டெலாம் எல்லாம் ஒரு நாலஞ்சு போட்டு தேடி ஒரு நாலு மூணு நாள் நாங்கள் கடலில் இருந்து இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை நாங்களும் தேடிட்டு இருந்தாங்க எங்கள் கூட சேர்ந்து ரெண்டு போஸ்ட் கார்டு தேடினாங்க அவங்களும் சேர்ந்து எங்கள் கூட இதை தேடிட்டு தான் இருந்தாங்க அப்புறம் ஏதாச்சும் இம்ப்ரெக்ஷன் கிடைச்சா எல்லாம் கேட்டாங்க எங்கள்கிட்ட நாங்கள் என்ன இது வரைக்கும் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் எங்கள் அவங்க எங்கள் அண்ணனை அரசாங்கமாக பார்த்து கவர்மெண்ட்டாக பார்த்து எங்களை மீட்டு தரணும்